கோயம்புத்தூர் ஆட்டோக்காரன் சேனல் பட்டிருக்க நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் அமுத்திடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பியாஜியோ அபே ஆட்டோ ப்ளஸ் BS6 மாடலையும் மஹேந்திரா ஆல்ஃபா BS6 ரெண்டு ஆட்டோவையும் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். சின்னதாக ஒரு டிஸ்க்ளைமரை தட்டி விட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அபே அண்ட் ஆல்ஃபா ரெண்டுலேயும் இன்ஜின் டைப் என்னன்னு முதல்ல பார்த்துருவோம். ரெண்டு வண்டிலையுமே வாட்டர் கூல்டு இன்ஜின் தான். வண்டியோட சிசியும் சொல்லி வச்ச மாதிரி கரெக்டாக 600 கொடுத்துருக்காங்க. ஹெச்பிலையும் எந்த மாற்றமும் இல்லை. ரெண்டுமே 9.4 ஹெச்பி, 3600 ஆர்பிஎம். டார்க் வந்துட்டு 23.5 என்எம் அட் 2200 ஆர்பிஎம். அடுத்தது கிளச் என்ன டைப்னு பார்த்தோம்னா, ரெண்டு வண்டியிலையுமே சிங்கிள் பிளேட் வெட் கிளச் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டு வண்டியிலையுமே கியர் 5 ஃபார்வேர்டு 1 பேக்வேர்டாக இருக்குது. டயர் வந்துட்டு ரெண்டு வண்டியிலையும் பழைய டயர் சைஸே தான். ரெண்டு வண்டியிலையும் பேட்டரி சிஸ்டம் வந்துட்டு 12 வோல்ட் டிசி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. வீல் பேஸ் வந்துட்டு அபே ஆட்டோ 2100 mm, ஆல்ஃபா வந்துட்டு 2005 mm வருது. வண்டியோட ஹைட் அபே வந்துட்டு 1950 mm, ஆல்ஃபா வந்துட்டு 1900 mm வருது. வண்டியோட ஓவரால் லென்த்தில் அபே வந்துட்டு 3140 mm, ஆல்ஃபா வந்துட்டு 3200 mm வருது. கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்க்கும்போது அபே வந்துட்டு 240 mm, ஆல்ஃபா வந்துட்டு 170 mm வருது. கிராஸ் வெஹிக்கிள் வெயிட் அபே 974 kg, ஆல்ஃபா 825 kg. கேப் வெயிட்னா வண்டியோட மொத்த வெயிட், அபே வந்துட்டு 524 kg, ஆல்ஃபா 505 kg. வண்டியோட சீட் கெப்பாசிட்டி அபேயில் 5 பேசஞ்சர் ப்ளஸ் ஒரு டிரைவர், ஆல்ஃபாவில் 3 பேசஞ்சர் ப்ளஸ் ஒரு டிரைவர். ஃபியூயல் டேங்க் அபே ஆல்ஃபா ரெண்டுலேயும் 1.5 லிட்டர் வரைக்கும் அடிச்சுக்கலாம். வண்டியோட மேக்ஸிமம் ஸ்பீடு அபே 60 km/h, ஆல்ஃபா 54 km/h. ரெண்டு வண்டியோட மைலேஜ் கம்பேர் பண்ணும்போது அபே வந்துட்டு 34 km/l கிடைக்குது, ஆல்ஃபா 30 km/l கிடைக்குது. ரெண்டு வண்டியிலையுமே ரெண்டு சைடும் சேஃப்டி டோர் வந்துட்டு புதுசாக இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ரெண்டு வண்டியும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரே மாதிரி ஈவனாக தான் இருக்குது. சேஃப்டிக்காக டோர் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் பார்க்கும்போது அபேயில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டல் டோராக இருக்குது. ஆல்ஃபாவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியில் வைப்பர் மாதிரி அந்த கவர் தான் போட்டிருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்க்கும்போது ஆல்ஃபாவோட அபே வந்துட்டு அதிகமாக இருக்குது. இதனால் பெரிய பெரிய ஸ்பீடு பிரேக் இருந்தாலும் நம்ம லோடு அதிகமாக போட்டு போகும்போது அவ்வளோ சீக்கிரம் சேஸ் அடி வாங்காது. அடுத்து மைலேஜு, வண்டி லென்த்து, வித்து, டைமென்ஷனில் பார்க்கும்போது எல்லாமே வந்துட்டு ஆல்ஃபாவிலேருந்து கொஞ்சம் முன்ன பின்ன கொடுத்துருக்காங்க. அபேயில் இந்த மாடல் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி டைமென்ஷன் படி பார்த்தோம்னா ஆல்ஃபா தான் வந்துட்டு பெரிய வண்டியாகவும் அபே வந்துட்டு சின்ன வண்டியாகவும் இருந்துச்சு. இந்த மாடலுக்கு அப்புறம் தான் அபே வந்துட்டு ஆல்ஃபாவிலேருந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதுக்கப்புறம் முடிவெடுக்க வேண்டியது நீங்கள் தான். எந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. ரூட்டுனா என்றைக்குமே ஆட்டோகாரன் தாண்டா. எழுத்தில்லாத ஆளும் அட எங்களை நம்பி வருவான், அட்ரஸ் இல்லா தெருவும் இந்த ஆட்டோக்காரன் அறிவான்.